ஒரே நிறைவுக்கு பல மார்க்கங்கள். இப்படி தீட்சையில் பலவிதம், தீட்சையினால் சிஷ்யனை செலுத்துகிற மார்க்கங்களும் பலவிதம். கடைசியில் போய் சேருகிற இடம் ஒன்றே ஆனாலும் ஆரம்பத்தில் தீட்சையால் தூண்டிவிடுகிற போது, இனிஷியேட் பண்ணுகிற போது பல மார்க்கங்களில் பல குருமார்கள் செலுத்துகிறார்கள். ஒரே குருவே கூட வெவ்வேறு சிஷ்யர்களை வெவ்வேறு மார்க்கங்களில் இனிஷியேட் பண்ணுவதும் உண்டு. ஆனால் ஆச்சாரியர் என்றால் அவர் ஒரு சிஸ்டத்தில் தான் பண்ணுவார். ஒரு குரு ஒரே சிஷ்யனுக்கு கூட அவனுடைய மனோவிருத்தியை, மனப்போக்கை பொறுத்தும், சாதனையில் அவனுடைய அபிவிருத்தியை பொறுத்தும் வேறு வேறு காலங்களில் வெவ்வேறு மார்க்கங்களில் தீட்சை கொடுத்து கொண்டே போகலாம். இப்படி மந்திர சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம், யோக சாஸ்திரம், துவைத அத்வைத சாஸ்திரங்கள் என்று பலவற்றில் தீட்சை தருகிற குருமார்கள் இருக்கிறார்கள். தாயுமானவர் இப்படி எல்லா குருவாகவும் இருந்ததாக தம்முடைய ஒரே குருவை சொல்லி முடிவாக மூலன் மரபில் வரு மௌனகுருவே என்று முடிக்கிறார். திருமந்திரம் செய்த திருமூலர் அந்த நூலில் எல்லா மார்க்கத்தையும் தான் சொல்லி யோக ஞானங்களில் முடிக்கிறார். அவரிலிருந்து ஆரம்பித்தது ஒரு குரு பரம்பரை. அவர்களில் திருச்சிராப்பள்ளியில் மடம் ஏற்படுத்தி கொண்ட சாரமா முனிவர் ஒருவர். இந்த மடத்தில் பட்டத்துக்கு வந்தவர்களில் ஒருவரான மௌனகுரு சுவாமிகள் என்பவர்தான் தாயுமானவருக்கு குரு. தாயுமானவர் காலம் 17ஆம் நூற்றாண்டு. மௌனகுரு சுவாமிகளுக்கு பிறகு அந்த மடம் தர்மபுர ஆதீனத்தின் பராமரிப்பில் வந்துவிட்டது. தாயுமானவர் இங்கே தம்முடைய நேர் குருவான மௌன குருவை சொன்னாலும் அவர் சொல்வது மற்ற எல்லா மார்க்கமும் மௌனத்தில்தான் கொண்டு விடுகிறது என்று சொல்லி, இப்படி மௌன உபதேசத்தாலேயே பரம அத்வைத்தத்தை அனுகிரகிக்கும் தட்சிணாமூர்த்தியை ஸ்தோத்திரிக்கிறார் போலவும் துவனிக்கிறது. இவரே சிறுகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே, சின்மயானந்த குருவே என்றும் நிறைய பாடி வைத்திருக்கிறார். அந்த மௌனம்தான் நம்முடைய நிஜமான இயல்பு. ஆனால் அதைத்தான், நம்முடைய நிஜமான நம்மையே தான் நாம் இழந்து மறந்துவிட்டு இல்லாத அவஸ்தைகளிலெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதை மாயை என்கிறார்கள். மாயை தான் அம்பாள் என்கிறார்கள். அந்த அம்பாலே மாயையை போக்கடிக்க ஞானாம்பிகையாகவும் வருகிறாள். குருவாக வந்து ஞானத்தை புகட்டுகிறாள். தாயாரே குருவாகி ஞான பாலை ஊட்டுகிறாள். அவள் எல்லாவற்றிலும் தினுசு தினுசாக பண்ணி பார்த்து சந்தோஷிக்கிறாள். பக்ஷி என்றால் பல தினுசு, மிருகங்களில் பல தினுசு. புஷ்பம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முடிவே இல்லாமல் எத்தனை கலர் வகை, வாசனை வகை, எத்தனை விதமான ஷேப். இப்படியே மனுஷ்ய மனசிலும் விசித்திர விசித்திரமாக எத்தனையோ ரகம். அது ஒவ்வொன்றுக்கும் சூட் ஆகிறதற்காகத்தான் ஞான குரு ஆச்சாரியர்களிலும் பலவிதமானவர்களை, பலவித சம்பிரதாயங்களை காட்டுபவர்களாக வைத்திருக்கிறாள். எத்தனை பேச்சு, வாதம், எழுத்து, கிரியைகள் உண்டோ அத்தனையும் உள்ள குருவிலிருந்து மௌன குரு வரையில் பல வகையாக காட்டுகிறாள். ஆனால் உள்ளே இத்தனை பேரும் ஒரே குருத்துவத்தை தான் உடையவர்களாக இருப்பார்கள். சத்தியம் ஒன்றாகத்தானே இருக்க முடியும்?